ஒரு நாள் ஏஜென்ட் கே அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டான டாம் வீட்டுக்கு டின்னருக்காக போயிருந்தாரு. அப்போ டாம் உடைய பக்கத்து வீட்டுக்காரங்களான பீட்டரும் மார்க்கும் அவரு வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. இதை பத்தி ஏஜென்ட் கே கேட்கும் போது, டாம் வளர்த்துற நாய் அவர் வீட்டு முன்னாடி யாரு கிராஸ் பண்ணாலுமே பயங்கரமா குழச்சி சத்தத்தை எழுப்பும், இதனால அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தொந்தரவா இருக்குன்னு அடிக்கடி சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு நாள் கழிச்சு டாம் வீட்டுல நகையும் பணமும் திருட்டு போயிடுது. தகவல் கிடைச்ச உடனே அந்த இடத்துக்கு வர ஏஜென்ட் கே அவருடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. முதல்ல டாம் கேட்டப்ப, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல, திடீர்னு யாரோ ஒரு திருட வந்து நிறைய நகையவும் பணத்தையும் அள்ளிட்டு போயிட்டான். ஒரு சின்ன சத்தம் கேட்ட கூட நான் எந்திரிச்சிருவேன், ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நான் எந்திரிக்கவே இல்ல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா டாம் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரப்பையனை கேட்கும் போது, நான் அன்னைக்கு கிரவுண்ட் ஃபுளோர்ல தான் படுத்துட்டு இருந்தேன், மேல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் முதலாளி ஐயா தான் ஏதோ ஒரு வேலையா இருக்குன்னு நினைச்சு விட்டுட்டேன், கண்டிப்பா இது பக்கத்து வீட்டு பீட்டர் தான் பண்ணிருக்கணும், ஏன்னா அவரு தான் ஒரு வாட்டி திருட்டு கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா டாம் உடைய பக்கத்து வீட்டுக்காரரான பீட்டர் கேட்கும் போது, அவரு நைட் ஷிப்டுக்காக வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் மேல முன்னாடி இருந்த திருட்டு வழக்க பத்தி ஏஜென்ட் கே கேட்டப்ப, அது அவருக்கு பிடிக்காத சிலரால போடப்பட்ட ஒரு பொய்யான வழக்கணும், தான் இதுவரையும் எந்த ஒரு திருட்டிலுமே ஈடுபட்டது இல்லைன்னு சொல்றாரு. அடுத்ததா டாம் உடைய இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரரான மார்க் கேட்கும் போது, அன்னைக்கு நைட் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணதாகவும் பார்ட்டியில லைட்டா ட்ரிங்க் சாப்பிட்டனால சீக்கிரமாவே படுத்து தூங்கிட்டதாகவும் சொல்றாரு. இவங்க மூணு பேருடைய ஸ்டேட்மெண்ட்டுமே வச்சு ஏஜென்ட் கே யாரு அந்த திருடங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. டாம் தூக்கத்துல இருக்கும் போது சின்னதா ஒரு சத்தம் வந்தா கூட டக்குன்னு எந்திரிச்சுக்குவாரு. அதே போல அவர் வளர்த்துற நாய் அவர் வீட்டுக்குள்ள யாரு வந்தாலும் பயங்கரமா குலைக்க ஆரம்பிச்சிடும். சோ அப்படி அன்னைக்கு யாராவது ஒரு திருடன் வெளியில இருந்து வந்திருந்தா கண்டிப்பா அந்த நாய் குலைச்சிருக்கும். அந்த நாய் குலைச்சிருந்தா டாம் முடிச்சிருப்பாரு. ஆனா அப்படி எதுவுமே அன்னைக்கு நடக்கல. சோ வீட்டுக்குள்ள இருந்த அந்த வேலைக்காரன் தான் அந்த திருட்டு வேலையை பார்த்திருக்கான். திருட்டு வேலை பார்த்தது மட்டும் இல்லாம பீட்டர் மேல பழியவும் போட்டிருக்கான். இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்ப வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த அடியிலையும் பாக்கலாம். ஒரு நாள் இம்ரனும் அலெக்ஸும் ஒரு பெரிய கேசினோல ஸ்னூக்கர் கேம் விளையாண்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் இதுக்கு ஆன்சர் தெரியாதனால கோபியே களத்துல இறங்குறாரு. ஃபர்ஸ்ட் 13th நம்பர் இருக்க பால பாக்கெட் பண்றாரு, அடுத்ததா 11th நம்பர் இருக்க பால பாக்கெட் பண்றாரு. சோ டோட்டலா 24 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அடுத்ததா இங்க 9 நம்பர் பால் இருக்கு. இந்த 9 நம்பர் பால ரொட்டேட் பண்ணும்போது அது 6 ஆகும். சோ லாஸ்டா அதை பாக்கெட் பண்ணும்போது 30 பாயிண்ட்ஸ் வந்துடும். இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடியிலையும் பார்க்கலாம். அந்த ஸ்கூல்ல 9th சி படிக்கிற பசங்க பாதி பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க, மீதி பாதி பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. இது கண்டினியூஸா 3 மாசம் நடக்கிறனால ஒரு நாள் திடீர்னு HM அவங்க கிளாஸுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்துடுறாரு. அதனால அந்த கிளாஸ் டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் க்வெஸ்சன் கேக்குறாங்க. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கை தூக்கி ஆன்சர் தெரியுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல அவங்க ரேண்டமா ஒருத்தங்களை சூஸ் பண்ணி க்வெஸ்சன் கேக்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த க்வெஸ்சனுக்கு சரியா ஆன்சர் பண்ணிடுறாங்க. இது ஒரு 4-5 டைம் ரிப்பீட் ஆனதால அந்த HM சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த கிளாஸ் விட்டு போயிடுறாரு. எப்படி பாதி பேர் பாஸ் ஆயிட்டு மீதி பாதி பேர் ஃபெயில் ஆன கிளாஸ்ல எல்லாருமே அவ்வளவு தைரியமா கை தூக்குனாங்க, டீச்சர் கிட்ட கேள்விக்கும் எப்படி சரியா ஆன்சர் சொன்னாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிளாஸ்ல இருக்க பசங்க எப்படி தைரியமா எல்லாருமே கை தூக்குனாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ அவங்களாம் கையை ஓபன் பண்ணி தூக்குங்க, அதுவே ஆன்சர் தெரியாதவங்க கையை க்ளோஸ் பண்ணி தூக்குங்க அப்படின்ட்டு அந்த கிளாஸ் டீச்சர் அந்த பசங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கையை ஓபன் பண்ணி தூக்குனவங்கள்ட்ட மட்டும்தான் அவங்க க்வெஸ்சன் கேட்பாங்க. அவங்களும் அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரையும் சொல்லிடுவாங்க. இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடியிலையும் பார்க்கலாம். ஒரு நாள் காலேஜ் ஹாஸ்டல் ரூம் நம்பர் 206 ஒரு செல்போன் திருடு போயிடுது. பக்கத்து ரூமான 207 வந்த வார்டன் அங்க இருக்கிற 4 பேருமே என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ முதலாம் நபர், நான் வெளியே நின்று என்னுடைய அப்பாட்ட போன் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாம் நபர், நான் இந்த டேபிள் டென்னிஸ் விளையாண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாம் நபர், நான் குளிச்சுட்டு தான் இருந்தேன், வெளியே எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்றாரு. நான்காம் நபர், அடுத்து வர செமஸ்டர் எக்ஸாம்க்கு நான் ரொம்பவே சின்சியரா படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்கல்ல ஒருத்தங்க போய் சொல்றாங்க, அது யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது.
இங்க இருக்கிறவங்கள யார் போய் சொல்றாங்கன்னா அந்த டேபிள் டென்னிஸ் விளையாண்டிருந்தேன்னு சொன்ன அந்த நபர் தான். ஏன்னா டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு குறைஞ்சது ரெண்டு பேர் வேணும். அங்க இருக்கிற மூணு பேரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இவரால தனியா டேபிள் டென்னிஸ் விளையாண்டிருக்க முடியாது. இதே ஆன்சர் நீங்களுக்கு கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடியிலையும் பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி ரெண்டு இமேஜ் இருக்கு. இந்த ரெண்டு இமேஜ்லயும் ஒரு ஒரு பெண்கள் ரொம்பவே ஆபத்தான எக்யூப்மெண்ட்ஸை கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துல யார் பெரிய முட்டாள்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. லெஃப்ட்ல இருக்கிற பொண்ணு அயன் பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு அதை தொட்டு பாக்குறாங்க. கண்டிப்பா அவங்க கையில சூடு வாங்க தான் போறாங்க. அதுவே ரைட்ல இருக்கிற பொண்ணு பாத்திரத்தை ரொம்பவே கேர்லெஸ்ஸா அவங்க சாரி வச்சு எடுக்கிறாங்க. ஒருவேளை அந்த சாரி பத்திக்குச்சுன்னா அது மிகப்பெரிய விளைவை அவங்களுக்கு ஏற்படுத்தும். சோ அவங்கதான் அவங்க ரெண்டு பேர்த்துல பெரிய முட்டாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. லைக் கொடுத்த கையோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் தமிழ்ல பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கரெக்டா.